போலாம் என்னென்ன போகலாங்களா? காலையில் வந்து நான் அதை 10 மணிக்கு சம்மன் கொடுத்து ஆஜராக வர சொன்னாங்க. நான் உங்களை காலையிலையும் சந்திச்சு தான் போனேன். போயிட்டு எனக்கு விசாரணை வந்து ஒரு எஸ்பி 4 டிஎஸ்பி தலைமையில் வந்து விசாரணை நடத்தினாங்க. நான் அந்த விசாரணை எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நல்லபடியாக முழு மனதோடு நானும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தேன். அவிலும் என்னை வந்து நல்லபடியாக வந்து அதாவது விசாரித்தாங்க. விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கேன். இந்த ஒரு 50க்கும் மேற்பட்ட நபர்களுடைய பெயர்லாம் எல்லாமே சொல்லியிருக்கேன். சொல்லி இது மற்ற சந்தேகங்கள்லாம் வந்து அதான் கேட்டிருக்காங்க. அதுக்கும் நான் பதில் கொடுத்துருக்கேன். மீண்டும் சம்மன் வந்து அதான் 26ஆம் தேதி வந்து ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்துருக்காங்க. 26ஆம் தேதி வந்து மீதி என்ன இருக்குதுங்கிறது கம்ப்ளீட் பண்ண போகிறேன். என்ன மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க? கேள்வி வந்து இப்போ நீங்கள் மீடியாவில் வந்து என்கிட்ட வந்து நான் சிபிசிஐடியில் தான் ஆதாரத்தை வந்து நான் ஒப்படைப்பேன்னு சொன்னீங்க, அதனால் அதை வந்து என்ன எதுன்னு கேட்டார். அப்புறம் அந்த ஆதாரங்கள்லாம் நான் வந்து ஐயாட்டினா ஆதாரங்கள்லாம் அந்த நபர்கள், ஏன்னா வேறு எங்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, நபர்களில் தான் வந்து சொன்னேன். அதை எல்லாமே சொல்லியிருக்கேன் ஐயாட்ட. என்ன நபர்கள் பேர் சொல்லியிருக்கீங்க? சேலம் மாவட்டம் நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஊட்டி, இந்த 5 மாவட்டத்தை சம்மதம் 5 நாளுங்களா சம்மதமான ஆளுங்க, முக்கியமான நபர்கள்லாம் சொல்லியிருக்கேன். எங்கள் சேலம் மாவட்டத்தில் அதிகமாக இருக்காங்க. இல்லை இல்லை, அழுத்தங்களும் இல்லை, நிறைவாக இருந்தது. என்னுடைய மனசில் இருக்கிற பாரம் பாதி பாரம் குறைஞ்சிருக்கு. இன்னும் மீதி வந்து 26 வந்து விசாரணை செஞ்சாங்களோ அதையுமே முழுசாக வந்து நிறைவடைஞ்சிரும்னு நான் நம்புகிறேன். சார், ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்களா எடப்பாடி பழனிசாமி, ரெண்டாவது ஆத்தூர் இளங்கோவன், மூணாவது அண்ணா வேலுமணி, அடுத்து 4வது தங்கமணி, அதுக்கடுத்து அவி மைத்தனர் வெங்கடேஷ், அப்புறம் அதுக்கு கீழே ஒரு எக்ஸ் எம்எல்ஏ வராரு, அப்புறம் யூனியன் சேர்மேனு, ஊராட்சி மன்ற தலைவர்கள், அப்புறம் அவருடைய பினாமி, இது மாதிரி நபர்கள்லாம் வராங்க. உண்மை வந்து இந்த வழக்கில் எந்த அளவுக்கு வந்து திருப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க, இல்லை என்ன வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க? சரி, அதாவது இதில் என்னென்னா அந்த 5 பை வந்து இப்போ அவங்ககிட்ட வந்து கொடுத்தது, அதில் வந்து அதான் சார், அதான் சூட்கேஸ் அது வந்து கொடுத்தது வந்து அது வந்து வெங்கடேஷ்கிட்ட கொடுத்துருக்கு. வெங்கடேஷ்கிட்ட 3 இளங்கோட்டை 2 கொடுத்துருக்கு. அது என்னங்கிறது வந்து விசாரித்து அதை தெளிவுபடுத்தினா போதும். இல்லை இல்லை, ஆத்தூர் இந்த சாரி பெருந்துறையில் என் தம்பி இது மாதிரி வந்து கொடநாட்டில் வந்து இது மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வேறு ரியல் எஸ்டேட் வேலையாக நான் அங்கே வந்திருக்கேன், அப்போ என்னை சங்கீரி வேறு சொல்கிற அப்படி, அப்போ சொல்லக்குள்ளே வந்து நான் பெருந்துறையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன். அப்போ தான் இப்போ நான் அங்கே பார்க்குறேன். பார்க்கக்குள்ள தான் நீ அம்மாவுக்கும் சின்னம்மாவுக்கும் துரோகம் பண்ணிட்டியாடா, நீ எப்பறா உருப்படியாவன்னு சொல்லி ரெண்டு பேர்த்து வாக்குவாதம் பண்ணிவிட்டு நான் வந்து கிளம்புறேன்னு வச்சுக்காங்களேன். இல்லை இல்லை, இன்னும் இருக்குது 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 இருக்குது, கேள்விகளும் இருக்குது, நான் வந்து பதில் சொல்ல வேண்டியது. ஆமாம், கோயம்புத்தூர் தான் சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் வர சொல்லி தான் என்ன இல்லை, டைம் ஆயிடுச்சு இல்லை, அதனால் திரும்ப நாளைக்கு கன்வியூ பண்ணுற அளவுக்கு என்னுடைய உடல்நிலையை சரியில்லை. ஏன்னா ஆஞ்சோ பண்ணியிருக்கு, ஆஞ்சோ பண்ணி மேக்ஸிமம் பார்த்தீங்களா ஒரு 20-25 நாள் தான் ஆகுது. இதுக்கப்புறமும் நான் வந்து கண்டினியூவாக பேச முடியாது. இல்லைங்க சார், திரட்டிங் ஒன்றும் இல்லைங்க சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆமாம் சார், காவல்துறை அதிகாரி மேலே எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து திரும்ப மறுபடியும் வந்து விசாரிக்குள்ள அதை கன்வியூ பண்ணணும். இங்கே அதிகாரிகள் உங்களை வந்து நேர்மையாக நடத்துனாங்களா? அதிகாரிக்கு நேர்மையாக நடத்துனாங்க, அதில் ஒன்றும் எந்த ஒரு இது இல்லை. எழுத்துப்பூர்வமாகவும் ப்ளஸ்ஸு வந்து வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன டவுட்டு சார்? அவ்வளோதானே, ஓகே, தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.